ஓகே. ஸோ இப்போ கேஸ்கேடிங்கில் ஆம்பிகியூட்டி வரும்னு சொல்கிறோம். எப்படி அந்த கேஸ்கேடிங்கில் ஆம்பிகியூட்டி வரும், எப்படி வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு பாருங்கள், நான் ஸ்டைல் ஷீட்டே ஸ்பெசிஃபை பண்ணலைனாலும், இப்போ பாருங்கள் இங்கே இருக்கு இல்லையா, இதை நான் வந்து கமெண்ட் பண்ணிடுறேன். இப்போ லிங்க் வந்து இதை HTML கமெண்ட் பண்ணிடுறேன். இப்போ இதை கமெண்ட் பண்ணிவிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணனா எப்படி, எது எது என்னென்ன ஃபாண்ட்டில் வரணும், எவ்வளோ ஸ்பேசிங்கில் வரணுன்றத யார் முடிவு பண்ணுறா, எப்படி இது வருது, இது இந்த இவ்வளோ பெரிய ஃபாண்ட்டில் இருக்கணும், இது இந்த மாதிரி ஸ்டைலில் இருக்கணும், இதெல்லாம் யார் முடிவு பண்ணுறா அப்படின்னா, அது டீஃபால்ட் ஸ்டைல் ஷீட். இது ஒவ்வொரு ப்ரௌசர் அப்ளிகேஷனும் அவங்களுக்குள்ளாகவே ஒரு டீஃபால்ட் ஸ்டைல் வச்சுருக்காங்க. ஸோ அப்போ என்னாகும் அப்படின்னா, நம்மளுடைய டாக்குமெண்ட்டில் ஸ்டைல் எதுவும் ஸ்பெசிஃபை பண்ணலைன்னா, எந்தெந்த டேக்கு ஸ்டைல் ஸ்பெசிஃபை பண்ணலையோ, அப்போ அது என்னாகும், ப்ரௌசரில் இருந்தே ஸ்டைலை எடுத்துக்கும். அப்போ இது, பட் அதுக்கு என்னென்னா லீஸ்ட் வெயிட்டேஜ் இருக்கும், சரிங்களா. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா யூசர் ஸ்டைல் ஷீட். ஒவ்வொரு ப்ரௌசர்லேயும் ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா, ஆக்சசிபிலிட்டி, ஓகே. இப்போ ஒரு இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் எடுத்துக்கலாம். இதில் பாருங்கள், இன்டர்நெட் ஆப்ஷன்ஸில், ஸோ ஜென்ரலில் இங்கே பாருங்கள் ஆக்சசிபிலிட்டின்னு இருக்குது. இதை கிளிக் பண்ணி இங்கே ஃபார்மேட் டாக்குமெண்ட்ஸ் யூஸிங் மை ஸ்டைல் ஷீட்னு இருக்குது. இங்கே நான் என்னுடைய ஸ்டைல் ஷீட்டை சொல்லிட்டேன் அப்படின்னா, ஸோ ப்ரௌசர் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளுடைய ஸ்டைல் ஷீட்டில் ஏதாவது இருந்ததுன்னா அதுக்கு ஹையஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கும். ஸோ அது யூசர் ஸ்டைல் ஷீட். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா யூசருக்கு, இப்போ நம்ம, நான் ஒரு யூசர் அப்படின்னா, நான் என்னுடைய ப்ரௌசரில் எனக்கு வேணுங்கிற மாதிரி ஃபாண்ட்டு சைஸு இதெல்லாம் வர மாதிரி ஒரு ஸ்டைல் ஷீட்டை க்ரியேட் பண்ணி அதை அட்டாச் பண்ணிட்டேன்னா, அதில் இருக்கிற ஸ்டைல்லாம் ப்ரௌசர்னுடைய ஓன் ஸ்டைலை விட ஹையஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வச்சு அந்த மாதிரி ரெண்டர் ஆகும். அதை விட ஹையஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எங்கே போகுது அப்படின்னா, ஆத்தர் ஸ்டைல் ஷீட்ஸ். ஸோ ஒரு பர்டிகுலர் டெவலப்பரே ஒரு ஸ்டைல் ஷீட்டை க்ரியேட் பண்ணியிருந்தார்னா, கண்டிப்பாக அதுக்கு தான் ஹையஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் போகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லிங்க் யூஸ் பண்ணி HTML ஃபைலில் நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா, ஒரு ஸ்டைல் ஷீட்டை இம்போர்ட் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி ஒரு ஸ்டைல் ஷீட்டில் வேறு ஸ்டைல் ஷீட்டில் இருக்கிற ஸ்டைல்ஸையும் இம்போர்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் இந்த அட் இம்போர்ட். இது எப்படி பண்ணலான்னா, இப்போ இது ஸ்டைல் 2 இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, அட் இம்போர்ட் ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ் இந்த மாதிரி நான் கொடுத்துக்கலாம். ஸோ அப்போ என்னாகும், அதில் இருக்கிற எல்லா ஸ்டைலும் இதுக்குள்ள இம்போர்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் ஸ்டைல் ஷீட் க்ரியேட் பண்ணி அதுக்கு ஒரே ஸ்டைல் ஷீட்லனையும் நான் கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். இப்போ பாருங்கள், இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ இந்த ஸ்டைல் டூவில் நான் எதையுமே டிக்ளேர் பண்ணல, ஆனால் அட் இம்போர் ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ்னு கொடுத்த உடனே, இதில் பாருங்கள், இதில் நான் அந்த கமெண்ட்டை ரிலீஸ் பண்ணிட்டேன், லிங்க்கை வந்து ரிலீஸ் பண்ணிட்டேன். ஸ்டைல் டூக்கு தான் வச்சுருக்கேன் நான், ஆனால் ஸ்டைல் டூவில் ஸ்டைல் இந்த இதுக்கு முன்னால் இருந்த ஸ்டைல் ஷீட்டை நான் ரெஃபர் பண்ணியிருக்கேன். அதனால் பாருங்கள், மறுபடியும் அந்த என்னென்ன செட்டிங்ஸ் அதில் இருந்ததோ அது எல்லாமே இம்மிடியட்டாக அப்ளை ஆகுது. ஸோ அப்போது இந்த மூணு சோர்ஸ்லேருந்தும் நமக்கு வந்து கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட் ஸ்டைல்ஸ் அப்ளை ஆகிறதுனால, அப்போது உங்களுக்கு நல்லா தெரியும், கண்டிப்பாக ஒரு பர்டிகுலர் எலிமெண்ட்டுக்கு ரெண்டு மூணு சோர்ஸ்லேருந்து நமக்கு வந்து இது வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது, ஸ்டைல் அப்ளை ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்போது ஏதாவது ஒரு ஸ்டைலுக்கு தான் வந்து அது அப்ளை பண்ண முடியும். அந்த எந்த ஸ்டைல் அப்படிங்கிறத எப்படி வந்து டிசைட் பண்ணுதுங்கிறது தான் இனிமேல் நம்ம பார்க்க போகிறோம்.